சார்லி சாப்ளின் வரலாறு லண்டனில் உள்ள வால்வோர்த்தில் சார்லஸுக்கும் ஹன்னா ஹாரியட் ஹில்லுக்கும் மகனாக பிறந்தார். இவர் பெற்றோர் இருவரும் மியூசிக் ஹால் கலைஞர்கள். சாப்ளின் பிறந்த சில நாட்கள் கழித்து இவர்களது திருமண வாழ்க்கை முறிந்தது. சாப்ளின் தனது அன்னையின் கண்காணிப்பில் வளர்ந்தார். 1896 ஆண்டில் ஹாரியட்டிற்கு வேலை ஏதும் கிடைக்காத நிலையில் சார்லியும் அவரது சகோதரர் சிட்னியும் லாம்பெத் ஒர்க்கவுஸில் இருக்கும் நிலை ஏற்பட்டது. பின்னர் இருவரும் அனாதை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான ஹான்வெல் பள்ளி என்னும் ஆதரவற்றோருக்கான பள்ளி ஒன்றில் வளர்ந்தனர். இதற்கிடையில் சாப்ளினின் தந்தை குடிப்பழக்கத்தால் உடல் நலம் குன்றி சாப்ளினின் 12வது வயதில் இறந்தார். இதனால் இவர் தாயும் பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி கிராய்டனில் இருந்த கேன்ஹில் அசைலம் என்ற மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான காப்பகம் ஒன்றில் சேர்க்கப்பட்டார். பின்பு இவரும் 1928 ஆண்டில் இறந்தார். சாப்ளின் 5 வயதிலேயே நடிக்க தொடங்கிவிட்டார். முதன் முதலில் 1894 ஆண்டில் மியூசிக் ஹாலில் தனது தாய்க்கு பதிலாக ஒரு வேடத்தில் நடித்தார். சிறுவனாக பல நாட்கள் உடல் நல குறைவால் படுத்த படுக்கையாக இருந்த பொழுது இரவுகளில் அவரது தாய் சன்னல் ஓரம் அமர்ந்து வெளியில் நடக்கும் நிகழ்வுகளை நடித்து காட்டுவார். சாப்ளினுக்கு 10 வயதாக இருந்த பொழுது சிட்னி இலண்டன் ஹிப்போட்ரோமில் சிண்ட்ரெல்லா பாண்டோமைமில் ஒரு பூனையாக நகைச்சுவையான பாத்திரத்தில் நடிக்கும் வாய்ப்பை வாங்கி தந்தார். 1903 ஆண்டில் ஜிம் ஏ ரோமான்ஸ் ஆஃப் காக்கையின் ஜிம் ஏ ரோமான்ஸ் ஆஃப் காக்கேன் நாடகத்தில் நடித்தார். இதற்கு பிறகு அவரது முதல் நிரந்தர வேலை கிடைத்தது செர்லாக் ஹோம்ஸ் நாடகத்தில் செய்தித்தாள் விற்கும் சிறுவன் பில்லி வேடம். இதனைத் தொடர்ந்து கேசி ஸ்காட் சர்க்கஸ் நடத்திய பல்சுவை நிகழ்ச்சியிலும் ஃப்ரெட் கர்னோவின் ஃபன் ஃபேக்டரி ஸ்லாப்ஸ்டிக் நகைச்சுவை நிறுவனத்தில் கோமாளி வேடத்திலும் நடித்தார். அமெரிக்காவின் குடிபெயர்வு பதிவுகளின்படி கார்னோ குழுவுடன் அக்டோபர் 2, 1912 அன்று அமெரிக்கா வந்தடைந்தார். கார்னோ குழுவிலே ஆர்தர் ஸ்டான்லே ஜெப்பர்சனும் இருந்தார். இவரே பின்னர் ஸ்டான் லாரலாக பிரபலமானார். இருவரும் சிறிது காலம் ஒரே அறையில் தங்கினர். தயாரிப்பாளர் மார்க் செனட் சாப்ளினின் திறமையை கவனித்து அவரது நிறுவனமான கீஸ்டோன் திரைப்பட நிறுவனத்தில் சேர்த்து கொண்டார். முதலில் சாப்ளினுக்கு கீஸ்டோன் நடிப்பு முறைக்கு தன்னை மாற்றிக்கொள்வது சற்று கடினமாக இருந்தது. ஆனால் மிக விரைவில் தன்னை பழக்கி கொண்டு கீஸ்டோனின் சிறந்த கலைஞராக வளர்ந்தார். இவரது கிடுகிடு வளர்ச்சிக்கு காரணமாக அமைந்தது அவர் தனக்கென்று உருவாக்கி கொண்ட நாடோடி வேடமும் நிறுவனத்தில் இவருக்கு இயக்கவும் புது படைப்புகள் படைக்கவும் கொடுக்கப்பட்ட உரிமையுமாகும். இவரது வளர்ச்சியையும் இவரது நிர்வாகியாக பணிபுரிந்த சிட்னியின் ஆற்றலையும் சாப்ளினின் சம்பள பட்டியல் எடுத்து காட்டியது. 1914 கீஸ்டோன் நிறுவனத்தில் வாரத்துக்கு $150 சம்பளமும் 1914 முதல் 1915 எஸ்ஆன்ஏ ஸ்டூடியோஸ் இலினாய்ஸ். சிகாகோ நிறுவனத்தில் வாரத்துக்கு $1,250 மற்றும் $10,000 சேர்வதற்கான ஊக்கத் தொகையும் 1916 முதல் 1917 மியூச்சுவல் நிறுவனத்தில் வாரத்துக்கு $10,000 மற்றும் $150,000 சேர்வதற்கான ஊக்கத்தொகையும் 1917 பர்ஸ்ட் நேஷனல் நிறுவனத்தில் $1,000,000 ஒப்பந்தம் செய்து $1,000,000 ஊதியம் பெற்ற முதல் நடிகர் என்ற பெருமையை பெற்றார். சாப்ளின் இருமுறை சிறப்பு ஆஸ்கார் விருதினை பெற்றார்.
மே 16, 1922 இல் ஆஸ்கார் விருதுகள் வழங்கிய பொழுது இப்பொழுதுள்ள வாக்களிப்பு முறை இல்லை. சாப்ளின் தி சர்க்கஸ் திரைப்படத்துக்காக சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த இயக்குனர் விருதுகளுக்கு தேர்வானார். இவருக்கு விருது கிடைக்காதென்று இருந்த நிலையில் இத்திரைப்படத்தை எழுதி இயக்கி நடித்து தயாரித்த அவருடைய பன்முகத்தன்மையையும் மேதைமையையும் பாராட்டி சிறப்பு விருது அளித்தார்கள். அதே ஆண்டு தி ஜாஸ் சிங்கர் படத்துக்காக இன்னொரு சிறப்பு விருதை வழங்கினார்கள். திரைப்படத்தை இந்நூற்றாண்டின் கலை வடிவமாக்குவதில் அளவிட முடியாத பங்காற்றியதற்காக 44 ஆண்டுகளுக்கு பிறகு 1972 ஆண்டில் இரண்டாவது ஆஸ்கர் விருதை பெற்றார். சாப்ளின் மசியோ வர்டு திரைப்படத்திற்காக சிறந்த திரைக்கதைக்கான விருதுக்காகவும் தி கிரேட் டிக்டேட்டர் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர், சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதை ஆகிய விருதுகளுக்காக தேர்வு செய்யப்பட்டாலும் விருதுகள் பெறவில்லை. 1972 ஆண்டில் சிறந்த இசையமைப்புக்கான விருதை கிளையர் புளூம் நடித்திருந்த லைம்லைட் திரைப்படத்திற்காக பெற்றார். 1952 ஆண்டில் எடுக்கப்பட்டாலும் மெக்கார்த்திசத்தினால் சாப்ளினுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளால் லாஸ் ஏஞ்சல்ஸில் வெளிவரவில்லை. 1972 ஆண்டிலேதான் விருதுக்கு தேர்வாவதற்கான கட்டுப்பாடுகளை நிறைவு செய்தது. லைம்லைட் திரைப்படத்தில் பஸ்டர் கீட்டனும் நடித்திருந்தனர். இதுவே இவ்விரு நகைச்சுவை மேதைகளும் முதலும் கடைசியுமாக சேர்ந்து தோன்றிய திரைப்படம். சாப்ளின் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் இடம்பெற்றார். 1985 ஆண்டு இங்கிலாந்து அரசு இவரது உருவத்தை அஞ்சல் தலை ஒன்றில் வெளியிட்டு பெருமை சேர்த்தது. 1994 ஆண்டு அல் ஹிர்ஸ்ஃபெல்ட் வடிவமைத்த அமெரிக்க அஞ்சல் தலை ஒன்றிலும் இடம்பெற்றார். 1992 ஆண்டு இவரது வாழ்க்கை சாப்ளின் என்ற பெயரில் திரைப்படமாக்கப்பட்டது. இதனை இயக்கியவர் ஆஸ்கார் விருது பெற்ற சர் ரிச்சர்ட் அட்டன்பரோ. இதில் நடித்தவர்கள் ராபர்ட் டவுனி ஜூனியர், டான் ஐக்ராட், ஜெரால்டின் சாப்ளின், சாப்ளினின் மகள், சாப்ளினின் தாயாக நடித்திருந்தார். சர் அந்தோனி ஹாப்கின்ஸ், மில்லா ஜோவோவிச், மொய்ரா கெல்லி, கெவின் கிளைன், டயானா லேன், பெனிலோ பான் மில்லர், பால் ரைஸ், மரிசா டோமை, நான்சி டிராவிஸ் மற்றும் ஜேம்ஸ் வூட்ஸ். 2005 ஆண்டு நடைபெற்ற நகைச்சுவையாளர்களின் நகைச்சுவையாளர் கருத்து கணிப்பில் உலகத்தின் தலை சிறந்த 20 நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக சாப்ளினை தேர்ந்தெடுத்தார்கள். சாப்ளின் 1977 ஆண்டு கிறிஸ்மஸ் தினத்தன்று தனது 88 வயதில் வேவேவில் இறந்தார். இவரது உடலை வாட் நகரில் உள்ள கார்ஷியர் சுர் வெவே கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். மார்ச் 1, 1978 ஆண்டு இவரது உறவினர்களிடமிருந்து பணம் பறிப்பதற்காக இவரது உடல் கல்லறையிலிருந்து திருடப்பட்டது. ஆனால் இத்திட்டம் தோல்வியுற்று திருடர்கள் பிடிபட்டனர். 11 வாரங்களுக்கு பின் ஜெனீவா ஆற்றின் அருகில் சாப்ளினின் உடலை கைப்பற்றினார்கள். சாப்ளினின் நினைவாக வேவேவில் அவரது சிலை ஒன்றை அமைத்துள்ளனர்.